இன்னும் தேர்தலுக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்கு எப்படி இருக்கு மாற்றம் அட்வான்டேஜ் டிஎம்கே அவங்க வந்து ஒரு குறையாத தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க வரலாறு காணாத வாக்கு சேதத்தை பெறுகிறது அதிமுக என்ன பண்ணுங்கிறது பார்க்கும் இதுக்கு முன்னாடி இருபது பாஜக வாக்கு வாங்கியிருக்கா அவங்க கூட்டணி தான் வாங்கியிருக்காங்க அப்ப வந்து வளர்ச்சியா இல்லையா அவ்வளவுதான் நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு இருந்த ஒரு கட்சிகள் அவங்க கலந்தாங்கன்னா அதுதான் பேசுகிறேன் நீங்க இதை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க நோட்டா ரெண்டு மூணு அஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப கூட்டணி வந்து இருபது குறையாம வரும்னு எல்லாரும் நம்புறாங்க அப்பறம் வளர்ச்சியா தளர்ச்சியா நீங்க தான் அட்வான்டேஜ் ஆனா அதிப்தி பயங்கரமான அதிருப்தியில இருக்கு சார் நான் சொன்னேன் இதற்கு முன்னாடி இருந்த நிலமையில ஏடிஎம் பேலன்ஸ் பதினஞ்சு சீட் வச்சிருப்பாங்க இன்னைக்கு நான் பாக்குறது இருபதுக்கு மிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன டிஎம் மேல அதிருப்தியால இருக்குது திரு உதயநிதி கிட்ட பஸ் நிக்கலுன்னு சொல்லிட்டாங்க திருநெல்வேலியில மந்திரி முன்னாடியே சண்டான் இத்தனை நாள் எங்க போனீங்கன்னு கேக்கு வெள்ளத்தின் போது எங்க வந்தீங்கன்னு கேக்கு தமிழ்ச்சி தங்க போனிருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் என்னவாயிருக்கும் ஸோ மக்களவை தேர்தலுங்கனால குறையிறது ஒன்று சின்ன மாற்றப்பட்டதுனால திருப்பி இன்னொரு பின்னடைவை சந்திக்கணும் ஒரு ரெண்டு ஏழு சதவீதம் வாங்கிட்டால் தக்க வச்சுட்டாலே அது பெரு ஒருவேளை ஏழு எட்டு கிலோ மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில் ஒரு கூட்டணியே அமை அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் மேலே வந்து பாஜக வரப்போகுது அப்படிங்கிற கருத்துக்கு குழப்பமே இல்லை தமிழ்நாட்டில் அட்வான்டேஜ் டிஎம்கே குழப்பமே இல்லைங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானத்துக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்குது எக்ஸாக்டாக அப்படி பார்க்கும்போது தமிழக தேர்தல் களத்தை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்துருப்பீங்க நீங்களுமே நிறைய தலைவர்களை பேட்டி எடுக்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குது தமிழக தேர்தல் களம் ஏற்கனவே சொன்னாலருந்து எந்த மாற்றம் இல்லை அட்வான்டேஜ் டிஎம்கே அவங்க வந்து ஒரு முப்பதுக்கு குறையாத தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க பிஜேபி வந்து வரலாறு காணாத வாக்கு சேதத்தை பெறுகிறது அதிமுக என்ன பண்ணுங்கிறதை பார்க்கணும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் நாங்கள் தான் எதிரி உங்களுக்கு நான் எதிரி உங்களுக்கு நான் எதிரி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்லப்படுது என்னென்னா திமுகவுனுடைய அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை மட்டும்தான் அதிகமாக சுட்டி காட்டி பேசக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்ருக்கோம் இந்த பிரச்சாரங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் திமுக வர்சஸ் அதிமுக தான் வரலாறு அதில் வந்து குழப்பமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மாற்றத்திற்கான அச்சாரமாக இருக்கும் இருபத்தாறுகள்லேருந்து அது வேறையாக போய் நிற்கும் இந்த ட்ராக்கில் போச்சுன்னு வேறு ஏதாவது டீரெயில் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த போக்கில் நம்ம வந்து இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு பேசணும்னா இது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் வேறு யாருக்கும் இங்கே இல்லைங்கிற நிலமை மாறுது பெருசாக அதற்கான வேர் அச்சாரம் எல்லாமே இந்த தேர்தலே போடப்படும் ரிசல்ட்ஸ் வரும்போது தெரியும் இப்போ வந்து கேம் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற தெரியும் இருபத்தாறுகள்லேருந்து வேறு மாதிரி வந்து நிற்கும் அந்த பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்வது எல்லாமே கட் பனை தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு ரொம்ப இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு பத்து நாள் அப்புறம் கூட ஒரு இருபது நாள் அவ்வளோ ஜூன் நாளாக தெரிஞ்சிட போகுது இது வரணா வந்து இருபது சதவீதம் சாதாரணமாக அவங்க வாக்கெடுப்பாங்க அதாவது ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க நான் இப்போ தான் வேறு ஒரு பேட்டில் சொன்னேன் எந்த கேண்டிடேட்டு எந்த வேலையும் பார்க்கல எல்லாம் சும்மா தோற்றுறோன்னு பயந்து போயிட்டாங்க சார் அப்படின்னு பிஜேபி கூட்டணி பூரா சொன்னீங்கன்னா இருபது சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அதுக்கு மேலே தான் போக வாய்ப்பே இருக்கே தவிர இருபதுக்கு கீழே போகிறதுக்கு எனக்கு எந்த ஸ்பேஸும் தெரியல அப்போ அது வளர்ந்துருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இருபது சதவீதம் பாக்கு பாஜக வாக்கு வாங்கியிருக்கா அவங்க கூட்டணி தான் வாங்கியிருக்காங்களா அப்போ வந்து வளர்ச்சியாக இல்லையா அவ்வளோதான் பாயிண்ட் அப்போ நாற்பது முப்பது முப்பத்தஞ்சுன்னு இருந்துகிட்டு இருந்த ஒரு கட்சிகள் அவங்க தளர்ந்தாங்கன்னா அதுதான் பேசணும் நீங்கள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க நோட்டா ரெண்டு மூணு அஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ கூட்டணி வந்து இருபது குறையாமல் வரும்னு எல்லாரும் நம்புறாங்க அப்புறம் அது வளர்ச்சியாக தளர்ச்சியாக நீங்கள் தான் அந்த இருபது சதவீதம் வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு இருபது சதவீதம் மினிமம் வரைக்கும் வரும் சொல்லலை இருபது வரைன்னா அப்பர் சீலிங் நான் சொல்கிறது மினிமம் கேரண்டி அந்த கூட்டணி அமைச்சதுல வியூகம் வந்து பழிச்சனால இது இந்த அளவுக்கு வந்து ஆமா திமுக போலவே திமுக கூட்டணி தான் இருக்காங்க திமுக கூட்டணி இல்லாமல் இந்த சீட் வந்துடும் இவ்வளோ ஓட்டு வந்துடும் இவ்வளோ பெரிய செல்வாக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா திமுக இப்படி கூட்டணி பலத்தினால வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிதோ அதே போல் பாஜகவும் நிற்கும் இப்போ திமுக வந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பழைய கட்சி பாஜக வளர்கிற கட்சி ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் வளர்கிற கட்சி அந்த நீங்கள் சொல்கிற அந்த இடத்துக்கு நகர்த்துனா அது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பாருங்கள் ஒரு வளர்ந்த கட்சி கூட்டணி இல்லாமல் சமாளிக்க முடியாதுன்னு அது வளர்ச்சியாக தளர்ச்சியான்னு பார்த்துக்கு அப்போ கூட்டணி அமைச்சர்கள் இப்போ திமுகவும் பாஜகவும் சரி வர கையாண்டுருக்காங்க அதிமுக சரியாக கையாண்டலை கையாளல் எல்லாருமே சரியாக கையாண்டா கையாண்டாங்க கை கூடலை அவரும் முயற்சி பண்ண தான் செஞ்சார் அவர் வந்து ஒன்றும் விட்டு இல்லையே அவர் வந்து முயற்சி பண்ணார் பாஜகவோட ட்ரை பண்ணாரு வாசனோட ட்ரை பண்ணார் பாமக ட்ரை பண்ணார் எல்லாமே பண்ண தான் செஞ்சார் அவர் கை கூடல் அவர் அது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அவங்களே நேரடியாக களத்தில் காண்றாங்க அவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வெற்றி வாய்ப்பு ரெண்டு மூணு தொகுதியில் சொல்கிறாங்க அது வந்து ஈரோடு நல்லா இருக்குது கரூர் நல்லாயிருக்கு அப்புறம் வந்து மும்முனை போட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல்புல எந்த பக்கம் வரும்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது நம்ம வந்து ஒரு ஒரு பக்கமாக ஃபுல்லாக ஸ்வீப் அடிக்கும் தான் நம்முடைய கணக்கு ரெண்டாயிரத்து பதினாலு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு பக்கமாக ஸ்வீப் அடிக்கும் தான் கணக்கு அந்த ஸ்வீப் வந்து டிஎம்கே பக்கமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு சீட்டு நாலஞ்சு சீட்டு வந்து நிறைய பேர் எடுக்கலாம் அது வந்து அது பிஏடிஎம்கே அலையன்ஸாக இருக்கலாம் பிஜேபி அலையன்ஸாக இருக்கலாம் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ரெண்டு மூணு தொகுதி ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான சேலஞ்ச் பண்ணுறாங்கிறது தெரியுது அப்போது வந்து திமுகவுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குது அதிமுக இல்லை எதிர்காலத்தில் வரும் இன்னைக்கு வந்து அதிமுக ரெண்டாவது பெரிய கட்சிகள் எந்த செகண்ட் ஒரு நாள் மாற்றி சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நூறு முறை பேட்டி கேட்டாலும் என்னுடைய வார்த்தையில் இன்றைக்கு வரைக்கும் எந்த மாற்றம் அதுக்கு அதை மாத்திரக்கு எந்த அவசியமும் இல்லை சீட்டு பெறாமல் போகலாம் அது வந்து எவ்வளோ வருவாங்கன்னு தெரியாமல் போகலாம் என்னால் அது கணிக்க முடியல மூணா அஞ்சா நாலா பத்தா ஒன்றும் இல்லையா எனக்கு அது கணிக்க முடியல அதிமுக பொறுத்தளவு ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காட்டால் கூட பரவாயில்ல ஒரு பேச்சு ஒரு கூட கிடைக்காட்டால் கூட அவங்க முப்பத்தஞ்சு சதவீத மேலே வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அப்புறமும் அவங்க தான் இரண்டாவது பெரிய கட்சி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வித்தியாசம் பத்துக்குள்ளே குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பேச்சுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பாஜக கூட்டணி இருபத்தி எட்டு சதவீதம் ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணின்னு அது வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி தள்ளும்

பிஜேபி வந்து இருபத்தி ஏழுல வந்து நிக்க வச்சுக்கோங்க அப்பையும் ஆபத்து நான் சொல்வது அதிமுக எவ்வளவு வெல்கிறது என்பதல்ல அதிமுகவுக்கும் பாஜகவுமான இடைவெளி தான் அதிமுகவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தான் வந்து பாஸ் நாங்கள் தான் பெரிய கட்சி நீங்கள்லாம் குழந்தை குழந்த பிள்ளைங்க ஓரமாக விளையாடுங்கிற சென்ஸு ஏடிஎம்கே சொல்லவும் அதிமுக வரைக்கும் இந்த தடவை செய்ய தவறியதான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த வேணா அவங்க வந்து நான் ஏற்கனவே பல முறை சொன்ன போல அதிமுக பாஜக கூட்டணியை தவற விட்டது அவங்க அதை என்ன கணக்கு போட்டாங்கன்னு என்னால் கணிக்க முடியல நம்ப மாட்டீங்க அவங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க அவங்களுடைய பெரிய வெல்விஷர்ஸ் பெரிய தலைவர்கள் அவர்களுடைய கட்சி தலைவர்கள் இத்தனை பேர்டையும் பேசிட்டாங்க எல்லாரும் சொன்னது என்ன காரணம்னு எங்களால் கண்டுபிடிக்கவே அப்படின்னுங்கிறது வெளிப்படையாக ரொம்ப நேர்மையாக சொன்னது அது வந்து ரெக்கார்டு கிடையாது தனிப்பட்ட முறையில் பேசுனது என்ன காரணத்தினால இந்த முடிவெடுத்தாருன்னு தெரியலன்னு அப்போ எல்லாரும் விரும்பின ஒரு கூட்டணி அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியுது அதாவது கூட்டணி கட்சிகள் பிற தோழமை இயக்கங்கள் இந்த அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்திருந்தாலே இதே திரு ஏசி சர்மா உள்ளே இருந்திருப்பார் இதே திரு பாரிவேந்தர் உள்ளிருந்திருப்பார் இதே திரு ஜான் பாண்டியர் உள்ளிருந்திருப்பார் இதே டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ள இதே தேவநாதன் யாதவ் உள்ளிருந்திருப்பார் இப்படி இன்னும் வலுவான பா பாமக உள்ள இருந்திருக்கும் தேமுதிக உள்ள வந்திருக்கும் திமுகவை அப்படி மிரட்டி இருக்கலாம் எதிர ஒரு கூட்டணி அவங்க வந்து ஆளுக்கு வந்து அவ்வளோ சீட்டை வச்சுட்டு வந்து நாற்பது அடிச்சிருவாங்க நம்பிக்கை நான் அன்னைக்கு தேதிக்க வந்து பதினஞ்சு சீட்டு கேரண்ட்டி நம்மனை வெறும் அதிமுக பாஜக இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கெல்லாம் அந்த ஆண்டி இங்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம போகிற இடங்கள்லாம் திமுகவுடைய உடைய பிரமுகர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது கேள்வி கேட்குற எல்லாம் பார்க்கும்போது பெருசாக இருக்குங்கிறது தெரியுது கிரவுண்டில் வந்து ஓப்பனாக தேர் பீப்புள் ஆர் ஓக்கல் அவங்க வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அது கணக்கில் வந்துச்சு பார்த்திங்கன்னா இன்னும் கூட கூட சீட் வந்துருக்கும் ஸோ அவர் அதிமுக பண்ண ஒரு ஒரு தவறப்பட்ட ஒரு முக்கியமான வாய்ப்பு வந்து பிஜேபி கூட்டணி ரெண்டாவது வந்து வலுவான கூட்டணி பாமக விட்டது மற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் விட்டது மற்றவங்களை விட்டாலும் ஒரு ஒரு வாய்ப்பு தவிர அண்மையில் எடப்பாடி பழனிசாமி வேறு ரெண்டு மூணு தொலைக்காட்சியில் பேசும்போது என்ன சொல்றான்னா தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் வந்து இங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை குறிப்பா அவங்க வந்து தேசியத்தின் மீது தான் பார்வைக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மீது அக்கறை இல்லை தான் நாங்க இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற கருத்தை அது வந்து ஒரு ஒரு அவருக்கு வந்து காரணம் அவரால் வலுவா சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அண்ணாவை பற்றி சொன்னார் ஜெயலலிதா பற்றி சொன்னார்ங்கிறதுலாம் வந்து ஒரு வலுவான காரணம் இல்லை அப்படி ஜெயலலிதாவோட ஜெயலலிதா அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கின ஒரு திமுகவை நீங்கள் பங்காளி கட்சின்னு சொல்ல முடியும் எம்ஜிஆர் அவர்களை வந்து இழித்தும் பழித்தும் பேசாத வார்த்தைகள் இல்லாத ஒரு கட்சியை எங்களுடைய பங்காளி கட்சின்னு சொல்ல முடியுது அப்படி எதுவுமே பேசாத ஒரு பாஜக வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து எங்கள் தலைவர்களை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அது காரணம் அதனால் அந்த காரணம் வலுவாக வைக்க முடியாது சரிங்களா அது வந்து அதில் என்னென்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் அப்பால் ஜக்கணும்னு சொல்லிடுவாங்க புரியுங்களா உங்களுக்கு அதுதான் உடச்சுன்னா அது செஞ்சுருப்பாங்க எவ்வளோவோ இழுத்து பழுத்து பேசினா அசம்பில நீங்கள் வந்து எங்கள் கலைஞர் யார் தெரியுமா எங்களை பிறமாதான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க வெளியே வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்போம் நாங்கள் இன்னும் பங்காளின்றீங்க ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு கே பி பூசாமி செல்லூர் செல்லூர்ராஜ் சொல்கிறாரு ஆர்வி எல்லோரும் வந்து நாங்களெல்லாம் அங்காளி பங்காளின்றீங்க உங்களை அவ்வளோ விமர்சனம் பண்ண கட்சி ஒருபோது தீய சக்தின்னு எம்ஜிஆர் வந்து விமர்சனம் பண்ணார் எம்ஜிஆர் இவங்க அவ்வளோ மலையாளி ஒரு ஒரு இந்தியாவில் ரெண்டு கேரளா இருக்க முடியாது என்னென்னலாம்னு சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் அண்ணாமலை சொன்ன பிரச்சனைன்னு யாரும் ஏற்க மாட்டாங்க அப்போ அது காரணம் இல்லை சரி பாஜக தேச விரோத கட்சி தமிழக விரோத கட்சின்னு சொல்லிட்டா அது நேற்று வரைக்கும் தெரியலான்னு கேட்டுருவாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட இருந்தீங்களேன்னு கேட்டுருவாங்க அப்போ அதுவும் காரணம் அதனால் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து தமிழக நலனை முன்னிறுத்தின்னு ஒரு ரொம்ப ஒரு ஒரு பலவீனமான காரணத்தை சொல்றாங்க அப்படி அதுக்கான எந்த விஷயமும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர்கள் படையெடுத்துட்டு இருக்கிறாங்க இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இதே பாஜகவை சேர்ந்த திரு நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது தான் ஒரு சிட்டியில் பதினோரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அது மாதிரியான திட்டங்கள் எவ்வளவு ஒரு சிட்டிங்கில் வந்தே பாரத் திட்டம் உங்களுக்கு வந்து இது டிஃபென்ஸ் கார்டு எடுத்துட்டோம் எவ்வளோ திட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லுவேன் இவர்கள் ஆட்சியில் இருந்த பத்து வருஷம் தான பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு அப்போ அதே பேர் தான் அவங்க இருந்தாங்க அப்போ உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்ல செயல் சொல்லிடுவாங்க அவங்க அப்போ இது வந்து மாநில நலன் சார்ந்து அவங்க சொல்லுவாங்க மேகதாத் அணையில் வந்து தமிழ்நாடு பாஜக என்ன நிலைப்பாடு இருக்கோ அதே பா நிலைப்பாடு கர்நாடக பாஜக எடுக்க வச்சுட்டாங்களே கர்நாடகாவில் தேர்தல் அறிக்கையில் அந்த வார்த்தையே இல்லையே மேகதாது அணை கட்டணும் இல்லையே காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கேன் திமுக கூட்டணி கட்சி சொல்லியிருக்கேன் ஆமான்னு சொல்லுது கர்நாடகா காவிரி தண்ணி தரத்தோட மாட்டோம்னு சொல்லுது அப்படி பாஜக சொல்லலையே பத்து வருஷமாக பாஜக அங்கே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தபோது போது டெல்லியில் பா பாஜக ஆட்சியில் இருக்கும்போது காவிரி பிரச்சனையே வரலையே அப்பமா தமிழகத்துக்கு தேசிய கட்சிகள்ங்கிறதுல பிரச்சனை பாஜக தான் பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே காவிரி பிரச்சனை வந்துருச்சு பாஜக ஆட்சியில இருந்து அஞ்சு வருஷம் காவிரி பிரச்சனை வரல வரலாறு சொல்லுங்க நான் சொன்னது யாரும் மறுக்கட்டும் அண்ணன் கருப்பள்ள எவ்வளவு கேள்வி கேப்பாங்க எல்லாம் மறுக்கட்டும் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது காவிரி பிரச்சனை வருஷம் வருஷம் வந்து நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பொறுத்த வரைக்கும் பாஜக தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நலம் பண்றது இல்ல அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கருத்தாக இருக்கு பாமக வந்து அவங்க கூட்டணிக்கு போறதுக்கான காரணம் என்னவாயிருக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேர்ல எது நலன்னு பார்க்குறாங்க ரொம்ப இயல்பில் பார்க்குறாங்க இது தேசிய தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் அங்க எம்பிக்களுக்கான தேர்தல் அங்க வந்து மத்திய அரசு போகுது மத்திய அரசு யார் அமைப்பா திரு ராமதாசுக்கும் திரு அன்புமணிக்கும் நல்ல பழுத்த அரசியல்வாதிகள் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போனா அவங்களுக்கு குழந்தை கூட சொல்லுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியாதா அப்ப அவங்களோட அசோசேட் நமக்கு நல்ல யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணி இருந்தாரு திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் கூட்டணி கிடையாது சரிங்களா ஆனா அதற்கு பிறகு இப்ப வரைக்கும் திரு விஜயகாந்த் மீது நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு அன்பு பாராட்டினான்னு பார்க்குறோம் திருச்சியில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரார் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது எடுத்த உடனே முதல்ல அஞ்சு நிமிஷம் வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசுறாரு அப்படி அன்பு பாராட்டுறார் பத்மபூஷன் விருது கொடுக்குறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிஞ்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எலக்ட் ஆன போது கண்ணத்தை தடை கொடுத்துட்டு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க சீட்டு ஒரு கூட கிடைக்கல தேமுதிக சரிங்களா அது இல்லை பிரச்சனை கூட இருந்தாங்க போது அந்த நட்பு பாராட்டுறாங்க அப்போ டாக்டர் அன்புமணி ராமஸ் ஜெய் யோசிக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் யோசிக்கிறார் நமக்கு நல்லா தெரியுது டெல்லியில் அவங்க தான் வர போகிறாங்க ஏடிம்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தோம் ரெண்டாயிரத்து அது போக அவங்களுக்கு வந்து நாம நம்ம தலைமையில் ஒரு ஆட்சி அமையணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு அப்போ ஏடிஎம்கே கே டீமு கூடாது அது இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ பிஜேபி மாதிரி வளர கட்சிகளோடு இருந்தால் நம்ம நாளைக்கு ஒரு கூட்டணி அமைச்சரே பேசலாம் இப்போ நீ ஒரு நூறு தொகுதியில் போட்டிடு நான் ஒரு நூறு தொகுதியில் போட்டிவிடு எவ்வளோ ஜெயிக்கிறோமோ அவ்வளோ கருதுமான பங்கு போடணும் சொல்லாம்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்போ கூட்டணி அமைச்சரவைங்கிறது பாஜக ஆசைப்படுது கூட்டணி அமைச்சரவைங்கிறது பாமக ஆசைப்படுது ஸோ அவர்களுடைய கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் வந்து ஒத்த கட்சியாக பாஜக அதான் நீங்கள் பேசும்போது விஜயகாந்தை பற்றி பிரதமர் மோடி பேசுனேன்னு சொன்னீங்க ஆனால் அதிமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிகா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நாங்கள் வந்து அதிமுகவில் தான் இருப்போம்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க வந்து பாஜக கூட்டணி கூட பேசுனாங்க பாஜகவும் அதற்கு பெரிய முனைஞ்சது எதுனாலையும் தட்டிப்போச்சு என்ன நாளானு தெரில எனக்கு அவங்க வந்து ஏடிஎம்கே என்ன போனாங்க அவங்களுக்கு ஒரு விதத்தில் லாபம் தரும் நான் அவங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வாங்கிய வாக்கு சதவீதம் ஜீரோ புள்ளி அஞ்சு அவங்களுடைய அஃபீஷியல் ஓட் ஷேர் வந்து இன்னைக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ அவங்க அஞ்சு தொகுதியில் போட்டிடுறாங்க ஸோ அவங்களுக்கு அஞ்சு இப்போ தொகுதிக்கான வாக்கு அதிமுகவோட வாக்கு அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் ஸோ அவங்க வந்து ஒரு மூணு நாலு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு செய்து வாங்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நேற்று ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இன்றைக்கி நான் மூணு நாலு சதவீதம் போது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூடுதலான அவங்க வந்து தங்களுடைய கட்சியை முன்னிறுத்துறக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால் அவர்களுக்கு அது லாபம் தான் அவங்க பாஜக கூட போனால் அவ்வளோ கிடைக்குமா இல்லைன்ற போல் அவ்வளோ சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது அவ்வளோ ஓட்டு கிடைக்குமா தெரியாது ஏடிஎம்க்கு கூட போனால் இன்றைக்கி ரெண்டாவது பெரிய கட்சி ஸோ நமக்கு வந்து அவங்களுக்கு சீட் கொடுக்குறாங்க அவங்க பிரேமலதா அண்ணி வந்து நம்மகிட்டே சொன்ன மாதிரி அவங்க உரிய மரியாதை கொடுக்குறாங்க கேட்ட தொகுதி கொடுக்குறாங்க அஞ்சு தொகுதி மட்டும் இல்லை எந்த தொகுதி வேணுங்கிறேன் கேட்டால் அந்த தொகுதியையும் சேர்த்து கொடுத்தாங்க அப்போ சிஎஸ் கம்ஃபர்ட்புள் அவங்களுக்கு வந்து இலக்கிற கொண்டு ப்ளஸ் ராஜ்யசபாவை உத்தரவாதப்படுத்திட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்ன அந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டால் அவங்களுக்கு வந்து அன்னியாரோ அல்லது வந்து சதீஷ் அவர் சுதீஷ் அவர்களோ யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ராஜ்யசபாவுக்கு ஒரு எம்பி ஆறு வருஷம் இருக்க போகிறக்கான உத்தரவாதம் கிடச்சிருக்கு ஸோ தேர் கம்ஃபர்ட் அங்கே பாஜகவோட என்ன கிடைக்கலன்னு எனக்கு தெரியல அதிமுக கிடச்சி அவங்கள பொறுத்தளவுக்கு லாபம் தான் அப்போ தேமுதிக பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணி லாபம் தான் ஓகே அதேமாரி உங்கள் பேட்டியில் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா அதிமுக என்ன அழைச்சாங்க மரியாதை கொடுத்தாங்க அதனால நான் அதிமுகவில் போய் இல்லை அங்கே அவர் வந்து அது சில விஷயங்கள்லாம் டிப்ளமேட்டிக்காக தான் அங்கே பேச முடியும் அவங்களால பேச முடியாது நம்ம உடச்சி பேசலாம் அங்கே வந்து தென்காசி தொகுதி தான் அவர் போட்டியிடக்கூடிய ஒரே வாய்ப்புள்ள தொகுதி அவருக்கு குறி வச்சுருந்த தொகுதி அதை அவர் கேட்டுகிட்டு இருந்தார் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் கூட அவர் வந்து இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலுமே அவர் பயணம் பண்ணார் அவரே வந்து கூட நடந்தார் நடந்தாருக்குல்ல அதனால் தென்காசி எப்படியா நமக்கு உத்தரவாதமாக வரும் அப்படின்னு நினச்சாங்க அங்கேயே ஆனந்த அய்யா சாமி லோக்கல் ஒரு கேண்டிடேட் ரெடி ஆயிட்டாரு தென்காசியில் அது ஒரு இவருக்கு ஒரு அச்சத்தை திருப்பி அவர் என்கரேஜ் பண்றாங்கன்னு படக்குன்னு ஜான் பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொண்டு போட்டு நமக்கு அங்க ஸ்பேஸ் இல்லன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சு அப்ப நம்ம என்ன இத்தனை வருஷமா ஒன்று மன்னா கூட வந்த ஸ்பேஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து ஏடிஎம் கூட்டணி வந்து வலுவா கட்சிகள் அமையானாலும் அவங்களும் அழைச்சாங்க அது வந்து செட்டில் ஆயிட்டாரு அதே மாதிரி ஆரம்பத்தில் ஆனா மக்களுடைய அதிருப்தியும் ஒரு சில இடங்களில் பயங்கரமான அதிருப்தியில இருக்கு சார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான் வந்து இதற்கு முன்னாடி இருந்த நிலமையில ஏடிஎம் கே பிஜேபி சீட் ஜெயிச்சிருப்பாங்க இன்னைக்கு நான் பாக்குறது இருபதுக்கு மிஞ்சி இருக்கும் அவங்க ஏடிஎம் கே பிஜேபி மிஞ்சி இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன டிஎம்கே மேலே மேல இருக்குது திரு உதயநிதி கிட்ட பஸ் நிக்கலன்னு சொல்லிட்டாங்க புரியுங்களா திரு உதயநிதி பஸ் நிற்கலன்னு சொல்லிட்டாங்க திருமதி கனிமொழிகிட்ட கேள்வி கேட்குறாங்க கார்த்தி சிதம்பரத்தை கேள்வி கேட்குறாங்க இவங்க ஜோதிமணிகிட்ட கேள்வி கேட்குறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் சண்டை போடுறாங்க இப்படி பல ஊர்களில் நேருக்கு நேராக மக்கள் கேள்வி கேட்குறாங்க எக்ராஸ் பார்ட்டி திருநெல்வேலியில் மந்திரி முன்னாடியே சண்டை உள்கட்சி சண்டை இப்படி வந்து நிறைய விஷயங்கள் பகிரங்கமாக நடக்கும் இத்தனை நாளாக எங்கே போனீங்கன்னு கேட்குறேன் வெள்ளத்தின் போது எங்கே வந்தீங்கன்னு கேட்குறேன் தமிழ சித்தங்க பண்ணி எத்தனை பேர் பேர் நீங்கள் பேருங்க அவ்வளோ பேருக்கு பிரச்சனை அப்போ இந்த சிக்கல் வந்து வழக்கமாக பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அரசியல் கட்சியில் நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டங்களில் அவங்க போகிற கட்சிக்காரங்க தான் பிரதானமாக இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு லேருக்கு அவங்க தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியில தான் அந்த வேடிக்கை பார்க்குறாங்க வண்டியில் போகிறாங்க பார்த்துருவோம் அவர் நிற்கிறார்கள் சொல்லி விடுப்பாங்க ஸோ அவங்க கட்சிக்காரங்கள்லாம் சூழ்ந்துருக்கக்கூடிய இடங்கள்லேயே இவ்வளோ அதிருப்தி பகிரங்கமாக வெளிப்படுதுனேன் அப்போ உள்ளே எவ்வளோ கொமஞ்சிருக்குன்னு பாருங்க அந்த ஆண்டிங் கமிச்சு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இவர் எதிர்ப்பலை ரெண்டாக பிரிகிறதுனால பிஜேபியும் வலுவான ஒரு அணி அமைச்சதுனால ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து முப்பது இந்த பக்கம் முப்பதுன்னு ஓட்டு பிரிஞ்சாலும் நான் முப்பத்தி ஒரு ஓட்டு வாங்கினாலும் ஜெயிச்சிருவேன் எனக்கு வந்து நான் அறுபத்தி ஒரு ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இவர் முப்பது இவர் முப்பது நான் அறுபத்தொன்று வாங்குனுற அவசியம் இல்லை இது முப்பது நீ முப்பது நான் முப்பத்தொன்று வாங்கினாலும் அது உத்தரவாகவும் தான் முப்பது சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவோம் அதான் இது வந்து அரசாங்க ரீதியான எதிர்ப்பா ஏன்னா ரெண்டரை வருஷமா வந்து அவங்க இங்கே இருக்கிறனால வரக்கூடிய எதிர்ப்பா இல்லை திமுகவினருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் காரணம் ஏன்னா வாரிசு அரசியல் ஏற்கனவே வாய்ப்பு அளித்தவங்களுக்கே வாய்ப்பு ஆட்சி முறையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் அந்த உள்ளூர் கட்சிக்காரர்களுடைய செயல்பாடு அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடு அது எல்லாமே சேர்ந்து ஆன்டி கமென்சிங்கிறது ஒரு சிங்கிள் ரீசன் இல்லை பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டார் அதனால அப் அப்படி கிடு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் அப்படி கிடு அது வந்து ஒரு ஒரு கியூமுலேட்டிவ் எல்லாமே சேர்ந்த ஒரு காரணம் அது வந்து இந்த மூணு வருஷமாக இருந்து போனது வச்சது வெள்ளம் ஒரு மிக முக்கியமான காரணம் நிறைய விஷயங்கள் மூன்று கூட்டணி கட்சியை பற்றி நம்ம பேசுகிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் என்னவாயிருக்க சரி நாம் தமிழர் பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நமக்கு வந்து அவங்க ஏழு சதவீத வாக்குகள் உத்தரவாதமாக வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த முறை இது மக்களவைத் தேர்தலுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஏழு சதவீதம் கிடைக்குமான்னு தெரியல குறையும் நான் நம்புறேன் நான் வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து குறையும் ஏன்னா மக்களவைத் தேர்தலுங்கிறனால அவங்களுக்கு சே கம்மி அப்படின்ட்டு அசம்பிளியில் வேறு மாதிரி மாறலாம் ஸோ மக்களவைத் தேர்தலுங்கனால குறையிறது ஒன்று சின்னம் மாற்றப்பட்டதுங்கனால திருப்பி இன்னொரு பின்னடைவை சந்திக்கணும் ரெண்டு இதை தாண்டி அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குகிறான்னு பார்க்கணும் இந்த இடத்துல அவர்கள் ஏழு சதவீதம் வாங்கிட்டால் தக்க வச்சுட்டாலே அது பெரு வெற்றி ஒருவேளை ஏழு எட்டுக்குள்ளே மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில் ஒரு கூட்டணியே அமையும் அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் மேலே வந்து பாஜக வரப்போகுது அப்படிங்கிற குழப்பமே இருக்குது தமிழ்நாட்டுல அட்வான்டேஜ் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கு தான் ஒரு சேலஞ்சா இருக்கும் பாஜக பாஜக எல்லாருக்குமே அவங்க எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க ஓட்டு வாங்குறாங்க மூணு பேருக்குமே கேள்விதானே அதுல தேர்தலுங்கும் போது அவங்க இப்ப பாருங்க அதாவது நீங்க எப்படினாலும் அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாங்க டிஎம்கே முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு அப்போ நம்ம எப்படி விமர்சனம் பண்ணலாம் சார் போன முறை நீங்கள் எடுத்து முப்பத்தி எட்டு இந்த முறை முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு வீழ்ச்சி தானே சொல்லலாம் புரியுங்களா நான் தான் டபுள் டிஜிட்டல் ஜெயித்த ஒரே கட்சின்னு அவங்க பெருமை சொல்லலாம் முப்பத்தி என்னங்க முப்பத்தி எட்டு ஒம்பது தொழிலில் முப்பத்திரெண்டு சீட் ஜெயிப்பு கிடையாதான்னு கேட்கலாம் அவங்க நம்ம என்ன சொல்லலாம் பாஸ் நீங்கள் போன முறை முப்பத்தெட்டு இந்த முறை முப்பத்திரெண்டு ஆறு வீழ்ச்சி பாஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா அந்த பக்கம் அதிமுக பொறுத்தளவுக்கு அவங்க ஏற்கனவே சொன்ன போல இந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோங்கிற பொறுத்து சீட்டு வாங்குறாங்க வாங்கல அஞ்சு நாலஞ்சு எடுக்கிறாங்க அது வந்து எவ்வளவு எடுத்தாலும் ரெண்டுக்கான வாக்கு வித்தியாசம் ரொம்ப முக்கியம் வாக்கு வித்தியாசம் ஸ்ட்ராங்கா காட்டிட்டாங்கன்னு அவங்கதான் பெரிய ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அட்வான்டேஜ் சாரி பாஜக பொறுத்தளவுக்கு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கணும் அட்வான்டேஜ் அவங்க எவ்வளவு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சு இருபது எவ்வளோ வாங்கணும் அட்வான்டேஜ் அது இல்ல இப்ப பாஜக வேட்பாளர் இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ அண்மையில் சர்ச்சை மாதிரி இருக்கு நாலு கோடி ரூபாய் வந்து இவரு தொடர்புடைய ஆட்கள் வந்து பதுக்க வச்சிருந்தாங்க அந்த காசை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது பதுக்கெல்லாம் வைக்கப்படலை அது ரயிலில் வந்து கொண்டு போகப்பட்ட ஒரு பணம் அது நெல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அந்த படத்தை பிடிக்கிறாங்க அதில் வந்து அவர் பேரை சொல்லப்பட்டு ஊடகங்களில் சொல்கிறாங்க சொல்லு பிடிங்களா இன்னும் கவர்மெண்ட்டோ வருமான வரித்துறையோ இப்போ ரைடு நடத்துனவங்கள சொல்லலை இது வந்து இப்போ இவருடைய பணம் சொல்ல ஒரு நாலு பேர் டிராவல் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட சஸ்பீஷன் ஆக்டிவிட்டி பார்க்குறாங்க அவங்கள்ட்ட பணம் பரிமல் பண்ணுறாங்க இது யாருக்கு தொடர்பானது நாளைக்கு விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் நம்ம யார்கிட்டனாலும் எவ்வளோ பண்ணினாலும் இருக்கலாம் குற்றம் கிடையாது சரிங்களா உங்கள்ட்ட அதற்கான கணக்கு இருக்கும் திரு நைனார் நாயந்திரனோ மற்றவரோ யார் நைனார் நாயந்திரனுக்கே பணம் போகலாம் இன்னும் தெரிஞ்சுக்கோங்க எந்த குற்றமும் கிடையாது நான் வந்து எனக்கு கூடாது எனக்கு இருக்கக்கூடாது நான் தேர்தல் செலவழிக்கணும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா புரியுங்களா நைனார் நாயந்திரன் பத்து தொழில் பண்ணுறவர் அவருக்கு நூறு தோட்டம் இருக்குது ஏக்கர் இருக்குது அவருக்கு வந்து வேணும் தேவைப்படலாம் நாலு கோடி ரூபா பிரச்சனை இல்லை நாலு கோடி ரூபாய்க்கு ஆவணம் இருக்குதாங்கிறதான் பிரச்சனை உங்களுக்கு புரியுங்களா அவங்க நீ சட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உரிய ஆவணங்கள் என்று எடுத்து சொல்லக்கூடாது ஐம்பதாயிரம் சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை உங்களுக்கு புரிஞ்சுங்களா யூ கேன் பொசஸ் ஆஸ் மச் கேஷ் ஆஸ் மச் பாசிபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்கு கணக்கு இருக்கும் அவ்வளோதான் இப்போ அது யாருக்கு சொந்தமும் கணக்காட்ட போகிறாங்க நம்ம இப்போ பார்த்தோம் கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட அஞ்சு எட்டு கிலோ தங்கம் வந்து போய் பரிமல் பண்ணாங்க அந்த தங்கம் நக கடைக்கான தங்கம் பார்த்த மாத்திரம் தெரியுது அது வந்து பார்க்காததால் கொடுக்குறக்கான தங்கமே கிடையாது பார்த்தா தெரியுது மோதிரம் செய்தி டாலருங்கன்னு எல்லாமே கிடைக்குது கணக்காரங்க நாளைக்கு கணக்காட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு அப்போ நம்ம இது வந்து இவர் அரசியல் ரீதியாக சொல்லத்தான் நான் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அது நிரூபிக்க வக்கீல் இருக்காங்க ஆடிட்டர் இருக்கிறாங்க கோர்ட்ருக்கு வருமான வரித்துறை இருக்கு இவங்க அவங்க பூஃப் பண்ணுவாங்க யாருடைய காசை அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க இவர் சொல்கிறாரு நான் பார்ப்போம் இல்லை கணக்கு இல்லைன்னு நம்ம அது நம்ம நம்ப தான் இயற்கை தான் ஆர் ஆசா சொன்னாரு நான் நிரபராதுன்னு இன்றைக்கி ஒரு விடுதலை இருக்கிறார் நம்ம ஏற்கனவே தானே வேணும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும் அது கட்சிக்காரங்க சொல்லுவாங்க நான் சொல்ல முடியாதுல எவ்வளோ தான் பாயிண்ட்டு அப்போ நாளைக்கு நிறுவனம் ஆச்சுன்னா ஆமாங்க சொல்ல போகிறோம் புரியுங்களா திரு கதிரானந்தோடைய வீட்டில் நடந்துச்சு திரு செந்தில் பாலாஜரோட வீட்டில் நடந்துச்சு பறிமுதல் பண்ணாங்க தேர்தலே ரத்தாச்சு தேர்தலை ஒத்திக்கு நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையா புரியுங்களா நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது மாதிரி புடிவு பண்ணாலும் நம்ம ஆமா சொல்லப்படுறோம் இப்போ இந்த பணத்தை வந்து நயனார் நாயந்தன் அவருடைய வீட்டில் எடுத்திருந்தாங்கன்னு இந்த டிபேட்டே கிடையாதுல்ல புரியுங்களா சார் இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யார் காசு தெரியாது ட்ரெயினில் யாரோ நாலு பேர் போகிறாங்க அவங்க காசு வச்சிருக்காங்க வெளியில செய்தி பரவுது நைனார் காசு அது நம்ம எப்படி சொல்ல முடியும் வீட்டுல எடுத்திருந்தாங்க அவருடைய அலுவலத்தை எடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஆமான்னு சொல்லுவோம் நம்ம யாருமே போய் விவாதிக்கணும் செந்தில் பாலாஜோட வீட்டுல இருந்து நூறு ரூபா பறிமுதல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து ஆமாஞ்சோல போறோம் நயினார் நாகேந்திரன் வீட்டுல இருந்து நூத்தம்பது ரூபா பறிமுதல் ஆமாஞ்சோல்ல போறோம் இல்ல அவருடைய அண்ணன் வீட்டுல ஒரு தம்பி வீட்டுல அவருடைய மகன் வீட்டுல நம்ம ஆமாஞ்சோல்ல போறோம் இப்படி சம்பந்தமே எல்லாம் ஓடுற ட்ரெயின்ல பிடிச்ச வந்து வெயிட் நான் என்ன செய்தி படிச்சேன்னா அந்த நாலு பேரத்துல ஒருத்தர் வந்து நயனார் நாகேந்திரன் ஹோட்டல் வச்சிருக்கார் அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறார் அப்படின்னு அது எனக்கு தெரியல ஆனால் அப்படி அது உண்மையே வச்சுக்கணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கட்சி சார் உடையவராக இருக்கீங்க நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஒரு கட்சி சார் உடையவராக இருக்கீங்க உங்கள் கட்சிக்கு நீங்கள் பணியாற்ற போகிறீங்க அப்போ அந்த நிறுவனம் என்ன செய்யும் நீங்கள் க நீங்கள் கொடி பிடிச்சி போனால் உங்கள் நிறுவனமே அந்த கட்சியை ஒத்துக்கிடுவீங்களா அப்போ அவன் அவனுடைய ப்ரைவேட் விஷயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் அவன் வந்து ஏதாவது கட்சியாக இருக்கலாம் வேற ஆளாக இருக்கலாம் வேற ஆளாக தூண்டலாக இருக்கலாம் ஒருத்தன் ஐம்பது பேர் வளர்க்குறான்னு எவன் என்ன நாள் என்ன கண்டோம் நம்ம அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் நான் விசாரணைக்கு பிறகு தெரிய நான் அப்படி சொல்லுவாங்கண்ணா எல்லாமே நான் ஆமாம் நானும் செய்தி படிச்சுட்டு இருக்கேன் நானும் செய்தி போட்டிருக்கேன் புரிஞ்சுங்களா நான் சாணக்கேலாம் நான் செய்தி போட்டிருக்கேன் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது உண்மை என்னங்கிறது விசாரணைக்கு பிறகு தெரியும் நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கிறேன் நான் அதை சொன்னேன் இதே விஷயம் திரு நயனா நாயந்திரன் வீட்டில் நடந்திருந்தால் நான் வேற செய்தி போடுவேன் நீங்கள் வேற கேள்வி கேட்பீங்க புரிஞ்சுங்களா ஓடுற ட்ரெயினில் பறிமுதலாமல் ரெண்டு பேருமே பொறுத்து இருக்கணும்னு நான் சொல்லுறேன் ஓகே சார் நான் இறுதியாக கேட்குறது இப்போ பாஜகவுடைய தெரிந்த முகங்களாக நிறைய பேர் வந்து நின்றுருக்காங்க வேட்பாளராக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு தெரிந்த முகங்களும் இருக்கிறாங்க தெரியாத முகங்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட சரிவாதியாக இருக்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியில் பத்து பதினோரு பேர் பிரபலங்கள் பத்து பதினோரு பேர் அறிமுகமாகாதவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து கொடுத்துருக்காங்க வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் நல்ல இடங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் வலுவான மும்முனை போட்டி இருக்குது புரியுங்களா ஒரு இருபத்தஞ்சு தொகுதியில் க்ளீன் ஸ்வீப்பாக இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு ஆறு தொகுதியில் இருமுனை போட்டியாக இருக்குது ஒரு பத்து தொகுதிகளில் மினிமம் பத்து தொகுதியில் பார்த்தீங்கன்னா மும்முனை இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே ஏடிஎம்கேவும் நல்லா இருக்குது டிஎம்கே நல்லா இருக்குது பிஜேபியும் நல்லா இருக்குது அப்போ எந்த பக்கம்னாலும் போயிடலாங்கிற மாதிரி ஒரு நிலம நிற்குது அப்போ அதை வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அது எப்படினாலும் போகலான் அவங்க ஏற்கனவே சொன்ன போல் இப்போ வந்து ஒருத்தர் வந்து படக்குன்னு இப்படி போயிட்டார் ஒருத்தர் எழுபதுல அடிக்கிறாரு ஒருத்தர் இப்போ இங்கே நீங்கள் இந்த மத்திய சேனையில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஓட் வாங்கியிருந்தாங்க போன முறை புரியுங்களா அப்போ வந்து அது ஸ்வீப்பு மொத்தம் போகலான்னால அறுபது பர்சன்ட் ஒருத்தருக்குன்னு அப்புறம் என்ன கிடைச்சு மற்ற எல்லாருக்கும் சேர்ந்தால் நாற்பது பர்சன்டேஜ் சரிங்களா இந்த முறை அந்த கதை கேட்டு புரியுதுங்களா அதை பயங்கரமா மேட்ச் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படி இன்னைக்கு பாருங்க திரு கருப்பு முருகன் தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு அங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து ஷால் போட்டு வரவேற்கிறாங்க புரியுதுங்களா திரு எல்முருகன் வந்து பயங்கரமான ஃபைட்டு கொடுக்குறாரு எல்முருகன் வந்து சாதாரணமா இருந்துருவாரு நீலகிரியில் வந்து அடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு ஆசா நினைச்சிருந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஃபைட் கொடுக்குறாரு கடுமையான போட்டி கொடுக்குறாரு அவர் வந்து சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் சிட்டிங் மினிஸ்டராக இருந்தாலும் கிரவுண்ட் லெவல் கனெக்ட் ஆகி அவருக்கு வந்து மேட்டுப்பாளையம் அவிநாசி இந்த இடங்களை போகிற கடுமையான இருக்குது மேலேயும் பெரிய அளவுக்கு அதனால தான் அங்கே வந்து இறங்கினு வேலை பார்த்துருக்கிறாங்க நைனார் நாயந்திரனுக்கு வந்து ரெண்டு அமைச்சர் பெருமக்கள் போயிருக்கிறாங்க அங்கே களப்பணி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் பெருமக்கள் போயிருந்திருக்காங்க இப்படி வந்து கடுமையான போட்டியை பிஜேபி கொடுக்கு அப்ப நமக்கு வந்து நான் சொன்னா அவங்க வந்து ஒருத்தர் எழுபது ஒருத்தர் இருபது அப்படிங்கிற பிசினஸ்லாம் கிடையாது எல்லாமே இந்த இருபத்தஞ்சிலேருந்து இருந்து தான் மொத்தமே நிற்கும் ஆளுக்கு இவர் இருபத்தஞ்சு இவர் முப்பது இவர் முப்பத்தி ஒன்று இப்படி நிற்க போகுது அப்போ அந்த கடுமையான போட்டி அது எந்த பக்கம்னாலும் வரலாம் வி ஹவ் அண்ட் வெயிட் வாட்ச் நான் ஏற்கனவே சொன்னோம்னால் பிஜேபிக்கு இது ஒரு அற்புதமான தேர்தல் அதை சரியாக பயன்படுத்திருக்கிறாங்க பியூட்டிஃபுல்லாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகே சார் கோவையில் அண்ணாமலைக்கான வாய்ப்பு வெற்றி தான் நினைக்கிறேன் வெற்றி தான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அடையுது எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ நாற்பது தொகுதியில் ஒரு தொகுதி தான் நீங்கள் பேர் சொல்லி கேட்குறீங்க அது ஏன் கேட்குறீங்க இவ்வளோ தான் நான் ஏற்கனவே என்னுடைய ஆண்டு விழாவில் சொன்னது போல் தென்சேனையில் வந்து யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய் போட்டிடுறாரு பாஜக ஜெயிக்குமான ஜெயிக்கலாம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜர் இருக்கிறாங்க நல்லா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்க அப்போ ஜெயிச்சிருவாங்க நரேந்திர மோடி நிற்கிறார் அப்போ கன்ஃபார்மு அப்போ ஒரே தொகுதியில் நான் நாலு பேர் சொன்னால் நாலு பேரைவர் ரிசல்ட் சொன்னேன் சொல்லுவீங்களா அப்படி திரு அண்ணாமலை அங்கே நிற்கும் போது அந்த தொகுதி மக்கள் பூரா யோசிப்பாங்க இது வந்து விவிஐபி கேண்டிடேட்டு நாளைக்கு இந்த பிள்ளை மந்திரி ஆகும் சின்ன பிள்ளை நம்ம ஊர் பிள்ளை அது வந்து நமக்காக உழைக்குது பேசுது கெட்டிக்காத்தனமாக இருக்குது ஆவேசமாக இருக்குது ஆ ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி அங்கே வரும் அப்போ வந்து அது வந்து ஏடிஎம்கே பேசினாக இருந்தாலும் டிஎம்கேவோட அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த டில்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் பக்கம் வரும் நீங்கள் ஏன்னா ஒரு விஐபி கேண்டடா விவிஐபி கேண்டடா இருக்கிறாலும் இப்போ நாற்பது தொகுதியை விட அதிகமான பார்வை கோயம்புத்தூரில் இருக்குது மக்களுக்கு எல்லா எத்தனை பிஜேபி எத்தனை ஜெயிக்கிங்க ஏடி அதெல்லாம் கோயம்புத்தூரில் யார் ஜெயிப்பு அண்ணாமலை ஜெயிச்சுடுவாரா இதுதான் அங்கே கீழே இருக்குது அப்போ